ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பக்கீஸ் பேசி. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா யூபிஎம் பெருந்துறை. இது எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருந்துறை டு குன்னத்தூர் போகிற ரோட்டில் சீனாபுரம் தாண்டி லெஃப்ட் சைடு இருக்குங்க. இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ரொம்ப இயர்ஸாக இருக்குது. இங்கே சாதாரண மக்கள்லேருந்து செலிப்ரிட்டிஸ்லேருந்து நிறையா பேர் இங்கே வந்து விரும்பி சாப்பிட்ருக்காங்க. நாங்களும் இந்த இயர் இவங்கக்கிட்ட என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக கிராமத்து மண் வாசனை வீசுகிற மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதோட ஆம்பியன்ஸும் பார்த்தீங்கன்னா நீட்டாக க்ளீனாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்ததும் லெஃப்ட் சைடு எல்லோரும் வந்தால் உட்காரதுக்கு சேர் போட்டு வச்சுருக்காங்க. இந்த வீட்டை சுற்றி ரொம்பவே க்ரீனிஷாக சூப்பராக இருக்குங்க. இங்கே தான் ஹேண்ட் வாஷ் பண்ணுறக்கான பிளேஸ் இருக்குது. எவ்வளோ பேர் வந்தாலும் அகாமடேட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இவங்கக்கிட்ட இருக்குது. இவங்கக்கிட்ட ரெண்டு ஹால் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு ஹால், இன்னொரு ஹால் ரைட் சைடு இருக்குங்க. நீங்கள் ஆல்ரெடி வந்திருந்தா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து இன்னொரு ஹால். இங்கேருந்து உள்ளே போனால் இங்கே ஒரு சிட் அவுட் மாதிரி இருக்குங்க. இங்கேயும் நிறையா பிளான்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க, பேம்பு ட்ரீ. இது நகாப்பழ மரம்னு நினைக்கிறேங்க, இது வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே தான் அவங்களோட கிச்சன், ரிசப்ஷன் அண்ட் ஹால் எல்லாமே இருக்குது. இப்போ இங்கே கப்பலாக வந்தாங்கன்னா பெரிய இலை போட்டு அதில் தான் சாப்பாடு போடுவாங்க. இவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஒயிட் ரைஸ் வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ரத்த பொரியலில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. புதினாலாம் ஆட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா குடல் வறுவல் வச்சுருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தலைக்கறி வச்சாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மட்டன் வறுவல். இது வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது இவங்களோட ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணிங்க. அடுத்தது இன்னொரு மட்டனில் ஒரு ஐட்டம் வச்சாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு காடை வறுவல். இது வந்து நல்லி வறுவல். அடுத்தது பெப்பர் சிக்கன் வச்சாங்க. இது வந்து ஏதோ சிக்கன் சுக்கான்னு சொல்லி வச்சாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி குழம்பு ஊற்றுனாங்க. இது வந்து இன்னொரு வெரைட்டி ஆஃப் சிக்கனுங்க. இதோ காடையோட லெக் பீஸுங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதோட டேஸ்ட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. அடுத்தது இன்னொரு பெப்பரில் செஞ்ச ஒரு சிக்கன் வறுவல் வச்சாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நெய் மீன் வச்சாங்க. அடுத்தது சிக்கன் லெக் பீஸ் வச்சாங்க. அவ்வளோதாங்க, எல்லாமே கிராமத்து ஸ்டைலில் செஞ்சுருந்தாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் போய் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஆடு, கோழி,
காடைன்னு கலக்கிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பர் ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க 800 சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே ஃபுட்டுலேருந்து வறுவல்லேருந்து ஐஸ்கிரீம்லேருந்து எல்லாமே அன்லிமிட்டடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.